Sono ora. ஹாய் கைஸ் நான் உலக டிஸ்மாயில். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போயிட்டுருக்கோம். எதுக்கு கும்பகோணம் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டாக இருக்கும், எனக்கு நினச்சிட்டு இருப்பீங்க, அது ஒரு பிரச்சனை. ஆனால் நான் வந்து என் நண்பனை வந்து பார்க்குறதுக்காகவும் ராஜா மேனேஜர் பார்க்குறதுக்காகவும் நான் எங்கே மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அங்கே போயிட்டு நம்ம வந்து சந்திப்போம், பட்டு ராஜா சாரை வந்து பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் இருக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க வந்து பிஆர்ஓ, ஓகேவா? கும்பகோணத்தில் என்ன ஷூட்டிங் இருந்தாலும் அந்த சார் தான் வந்து மெயின் சொல்லலாம், மெயின் ஷூட்டிங், ஓகேவா? அவங்க எல்லாமே ஷூட் நடக்காது. அந்த மாதிரி ராஜா சாரை வந்து மீட் பண்ண போகிறோம். சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து ஏற்கனவே நம்ம வந்து சந்தானபவன் ஷூட்டிங் அப்போ சாரை பேட்டி எடுத்திருந்தோம். பட் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து சூப்பரான ஒரு வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்போ நான் வந்து ட்ரைவிங்கில் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், தெரிஞ்சா உங்களுக்கு. கண்டிப்பாக நம்ம போய் பார்ப்போம், வேறு லெவலில் இருக்க அந்த வீடியோ. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அப்போது இந்த வீடியோஸை வந்து அப்ளை பண்ணிவிடுவேன், அது ஷார்ட்ஸில் வருதோ வீடியோவில் வருதோ தெரியாது, பட் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்க போது கும்பகோணத்தை நம்ம வந்து வேலை அமைக்க போகிறோம். அதேமாரி இப்போ நிறைய வந்து நம்ம ஏரியாவில் வந்து நாகப்பட்டினத்துலையும் சரி, நாகூர்லேயும் சரி, காரைக்கால்லையும் சரி, கேமரா ஷோரூம் வந்து இல்லவே இல்லை. ஏன்னா இப்போ திருச்சி சப்போஸ் போனால் சென்னை தான் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கும்பகோணத்தில் ஷோரூம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம போய் ஷோரூமில் நம்ம ஒரு கேமரா ஒன்று புக் பண்ணலான்ருக்கோம். ஆக்சுவலாக அங்கே போயிட்டு எப்படி இருக்குது, என்ன கேமரா, என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சில பேர் வந்து இஎம்ஐயில் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க, சார் டிகேஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி விஷயம் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம வீடியோஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேல வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, ஏன்ப்பா படம் ரிவ்யூ போடுறதில்ல சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டுருந்தீங்க. இன்றைக்கி வந்து எல்லா படத்தையும் நம்ம நைட்டு பார்த்தாச்சு. நைட்டு ஒவ்வொரு நைட்டும் ஒரு நைட்டும் போய் பார்த்துட்டே இருக்கிறனால நமக்கு வந்து எல்லாம் எல்லாம் மைண்டில் இருக்குது. ஆக்சுவலாக படம் வந்து என்ன எப்படி கதை இருக்குது எப்படி வருது சொல்லிட்டு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறேன். கண்டிப்பாக மூவி ரிவ்யூ கேளுங்க, வேறு லெவலில் இருக்கும். சுட சுட சினிமா நியூஸும் வந்து சாஸ்டில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன், ஓகேவா? நம்ம சினிமாயெல்லாம் நம்ம இல்லை, ஓகேவா? முதல்ல அதுதான் முக்கியம். அது அதை விட நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லலாம், ஓகேவா? அதுதான் மெயின், ஓகேவா? என்னை வாழ வைக்கும் சொல்லுவாங்களா அப்படிங்கும் போது நீங்கள் மக்கள் அதுதான், ஓகே? 8300 பேர் சப்ஸ்கிரைப் எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வீடியோஸ் போனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் பேரும் பார்ப்பாங்க. பட் ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க ரீசெண்டாக, நோட்டிஃபிகேஷன் வரதில்லை அப்படிங்கிற மாதிரி சில குற்றங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே சொல்கிறேன், சும்மா நீங்கள் போகிற வீடியோ வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, யூடியூப்பை வந்து அப்லோடு பண்ணுங்கள் முதல்ல, ஓகேவா? அப்லோட் பண்ணால் லேட்டஸ்ட்டாக வந்துடும். வந்தவுடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து 8340 சம்திங் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்குமே வீடியோ சென்ட் ஆகுது. பட் என்ன செய்கிறாங்கன்னா, மெயின் பாயிண்ட் என்னென்னா, அவங்க வந்து இது பண்ணுறது இல்லை. பில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி இந்த பில் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் எல்லா வீடியோஸ் நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷேரும். கண்டிப்பாக அதை பண்ணி வச்சுங்க. கும்பகோணத்தை சந்திக்கலாம், வேறு லெவலில் இருக்குது. நிறைய படங்களை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு ரிவ்யூவாக நம்ம போடுறது வந்து சாமானியன் அப்படின்னு படம், யார் நடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ராமராஜன் நடித்த ஒரு படத்தை இளையராஜா இசையமைச்சிருக்காரு. அந்த படத்தை பற்றி வேறு லெவலில் இருக்குது. விளம்பரம் இல்லாத ஒரு படம் ஹிட் ஆகிருக்குன்னா அது இந்த படம் தான். ஃபஸ்ட் நம்ம அந்த படத்தை பற்றி பேச போகிறோம். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பில் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இது நான் உங்கள் ஆக்டர்ஸ் வாய்ப்பு.